Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. In the video, we will talk about Disavow tool. So, in the Disavow tool, Google Search Console is advanced tool. உங்களுடைய வெப்சைட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கிற இரலவெண்ட் இன்பவுண்ட் லிங்க்ஸோட எஸ்இஓ வேல்யூவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுடைய காம்படேட்டர் உங்களுடைய ரேங்கிங்கை கம்மி பண்ணுறதுக்காக உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் எடுத்து நிறைய ஸ்பேமி வெப்சைட்டில் போயிட்டு பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால சர்ச் என்ஜின் உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஃபெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஃபெனால்ட்டி கிடைக்கும் போது உங்களுடைய வெப்சைட்டுக்கான ரேங்கிங் கம்ப்ளீட்டாகவே டவுன் ஆகிடும். ஈவன் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து உங்களுடைய வெப்சைட்டை பேனும் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் கூகுள் சர்ச் என்ஜின் நம்மளுக்கு இந்த பவர்ஃபுல் டிஸ்அவேவ் டூலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட் லிங்க் ஆகிருக்கிற லிஸ்ட் ஆஃப் பேக்லிங்ஸை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கூகுள் சர்ச் என்ஜினுக்கு நாம் சொல்ல முடியும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா யூஆர்எலுமே கூகுள் வந்து பேக்லிங்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் சர்ச் ரிசல்ட்ஸில் உங்களுடைய வெப்சைட்டுக்கான ரேங்கிங் ஒரு பெட்டரான பொசிஷன்லேயே இருக்கும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு கிடைக்காது. ஸோ உங்களோட வெப்சைட்டை ஸ்பேமி டொமைன் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் பிளாக் போஸ்ட்லையோ இல்லைனா லோ குவாலிட்டி டொமைனில் உங்களுடைய டொமைனை பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் இந்த டூலை யூஸ் பண்ணி அந்த அன்வான்ட் பேக்லிங்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சர்ச் என்ஜினோட ரிசல்ட் பேஜில் ரொம்ப பெரிய இம்பாக்டை வந்து கொடுக்கும். அப்புறம் எப்படி இந்த டிஸ்அவேவ் பேக்லிங்ஸ் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கே கிரியேட் பண்ணுற ஃபைலை தான் நம்ம கூகுளோட சர்ச் கன்சோலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற எல்லா யூஆர்எல்லுமே நம்மளுடைய டொமைன் பாயிண்டிங்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே .txt அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணும். இதில் ஒரு லைனுக்கு நீங்கள் ஒரு யூஆர்எல் தான் யூஸ் பண்ணும். அப்புறம் மேக்ஸிமம் லென்த் பார்த்திங்க அப்படின்னா 2048 கேரக்டர்ஸில் தான் இருக்கணும். அப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுற டெக்ஸ்ட் ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா 2 MB தான் இருக்கணும். அதில் அதிகபட்சம் 100,000 லைன் வரைக்கும் தான் இருக்கணும், இன்க்ளூடிங் எம்டி லைன், அதுக்கப்புறம் கமெண்ட் லைன்ஸ் எல்லாமே சேர்த்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், http://staff/comment.html அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு லைன். அடுத்த லைனில் நீங்கள் அடுத்த யூஆர்எல் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் எத்தனை லிங்க் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து, இன்கேஸ் உங்களோட வெப்சைட்டை ஒரு பர்டிகுலர் டொமைனில் ஒரு 1000+ பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த 1000 லைன்ஸை நீங்கள் எடுத்து 1 by 1 போடுறது கஷ்டம். இதை அவாய்ட் பண்ண நீங்கள் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற கமெண்ட் லைனை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது டொமைன் கோலன் அந்த பர்டிகுலர் டொமைனோட டொமைன் நேம் இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் example.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த example.com என்னோட டொமைன் பாயிண்டாக இருக்கிற அந்த 1000 லிங்க்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சர்ச் என்ஜினுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க முடியும். சரி வாங்க, இப்போ இந்த ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய பிசியில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுடைய நோட் பேடை கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் டொமைன் கோலன் example.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் 1 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் மேனுவல் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபைல் நேமில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படினாலும் சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் .txt ஃபார்மேட்டில் அது இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே disavow.txt அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நேமில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண இந்த டிஸ்அவர் டூல் எவ்வளோ நாள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டிஸ்அவர் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ண பேக்லிங்ஸோட ரிசல்ட்டை பார்க்க மினிமம் 2 to 3 months கூட ஆகும். ஆனால் இதோட ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 days உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பேக்லிங்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் மினிமம் 1 month வந்து எடுத்துக்குது. ஸோ ஒரு வெப்சைட் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுடைய டொமைன் எந்தெந்த டொமைனில் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய பேக்லிங்ஸ் எல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய டொமைனையும் ஸ்பேமி டொமைனாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வர டிராஃபிக் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டினியூஸாக உங்களுடைய வெப்சைட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஸ்பேமி பேக்லிங்ஸ் வந்து கிடைக்குதோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஸ்அவர் ஃபைலை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேக்லிங்ஸை கண்டுபிடிக்க நிறைய ஆன்லைன் டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SEOReviewTools.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வேல்யூபிள் பேக்லிங்ஸ் செக்கர் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களுடைய டொமைன் எந்தெந்த டொமைனில் பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைனா வெரிஃபை பண்ண உங்களுடைய கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்லேயே நீங்கள் எந்தெந்த டொமைனில் உங்களுடைய வெப்சைட் பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் டைரெக்டாக டிஸ்அவர் லிங்க்கான யூஆர்எல் கொடுத்துருக்கேன். இது என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ நம்மளுடைய டொமைன் எந்தெந்த வெப்சைட்டில் பேக்லிங்காக பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கூகுள் சர்ச் கன்சோல் டூலை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட கூகுள் சர்ச் கன்சோலுக்கு நான் போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா blog.simplifiedelearning.in அப்படின்ற வெப்சைட்டுக்கான கூகுள் சர்ச் கன்சோல். இதில் ஜஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்புறம் இன்டர்னல் லிங்க்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை தான் பார்க்க வேண்டியிருக்கும்.
So top link pages அப்படினு இருக்கும். So இதல பாத்தீங்க அப்படினா blog.simplifiedelearning.in அப்படிங்கிறதுல நாலு பேஜ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. டாப் லிங்க் சைட் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். So இந்த இடத்துல உங்களோட டொமைன் ஒரு 10 டொமைன்ல பாயிண்ட் ஆயிருக்கு அப்படினா அந்த 10 டொமைன்கான லிஸ்ட் இங்க அப்பியர் ஆகும். So என்னோட சப் டொமைன் பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு டொமைன்ல தான் பாயிண்ட் ஆயிருக்கு. அதாவது simplifiedelearning.in அப்படிங்கற ஒரு வெப்சைட்ல இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் இதை கிளிக் பண்றேன். இங்க அந்த நாலு லிங்க்குமே அப்பியர் ஆகுது. ஸோ இந்த நாலு லிங்க்குமே நீங்க உங்களுடைய வெப்சைட் பாயிண்ட்ல இருந்து நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க் நீங்க காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணி உங்களுடைய டிசவர் ஃபைல்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லிங்க்குமே நீங்க காப்பி பண்ணி இந்த ஃபைல்ல நெக்ஸ்ட் லைன்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க என்டையர் லிங்க்குமே நீங்க போட்டதுக்கு அப்புறம் இதை ஜஸ்ட் நீங்க ஒரு டைம் சேவ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஸ்பேமி பேக்லிங்ஸை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன டிசவோ பேக்லிங்ஸ்க்கான லிங்க் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் blog.simplifiedelearning.in அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் வெரிஃபைடு ஓனராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய .txt ஃபைலை வந்து நாம் இங்கே அப்லோட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அப்லோட் டிசவோ லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நம்ம இந்த லிஸ்ட்டை திரும்ப நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த ஃபைலில் திரும்ப நிறைய யூஆர்எல்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் திரும்ப ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்இஓ எக்ஸ்பர்ட் பொசிஷனில் இருக்கிறவங்களோட கண்டினியூஸ் டாஸ்கில் இது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய பிராண்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பெரிய பிராண்டுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டினியூஸாக நெகட்டிவ் எஸ்இஓவில் ஒர்க் பண்ணி உங்களுடைய டொமைன்கான எஸ்இஓ வேல்யூவை டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண இந்த டூலை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு டிசவர் டூல் அப்படின்னா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.